Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அவரே சொந்தமா ஏர் கூலர் செஞ்சு விசிறிட்டு இருக்காரு. ஏர் கூலரா? அவரு துண்டு தானே கவச்சிருக்காரு? அந்த துண்ட தண்ணில நல்லா நனைச்சு கொண்டு வந்து விசிறிட்டு இருக்காரு. நெஞ்சழுத்தக்காரி, கடைசி வரைக்கும் இந்த கரண்ட் பில்ல பே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாலே. ஏண்டி, உன் புருஷன் கிட்ட சொன்னா ஒரே நாள்ல பில்ல கட்ட போறாரு. அதெல்லாம் பண்ண மாட்டாரு. ஏன் பண்ண மாட்டாரு? நான் கரண்ட் இல்லாம கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சா மொத்தமா அந்த டிரான்ஸ்பார்மரையே லாரி கொண்டு வந்து சாச்சு விட்டுருவாரு. நீயும் திரும்ப இதே கதையை என்கிட்ட சொல்லு. ஏன், நீ தான் கட்டுறது? நான் ஏன் கட்டணும்? 6000 ரூபாய் வந்திருக்கு, நீ கட்ட. ஏய், நானே கஷ்டப்பட்டு இருக்கேன், நான் எங்க போய் கட்டுறது? நீ என்ன கஷ்டப்பட்டு இருக்க? நீ ஹோட்டல் நடத்தி காசு ஆட்டைய போட்டுட்டு இருக்கேன் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவ்வளோ பெரிய ஹோட்டல் நடத்துற, நீ கட்ட மாட்டியா? ஏமா, என்னடி, நீ கட்ட வேண்டியதானே? நான் எங்க இருந்தே கட்டுறது? கடுகு டப்பா உளுந்து டப்பால போட்டு வச்சிருந்த ஒரு 2000 ரூபாய் வச்சிருக்கேன். என்கிட்ட எங்கடி காசு? என்னமா இருக்கு? ஐயோ, நாளைக்கு வேற பில்லு கட்டலனா 6 நாளைக்கு கரண்ட் வராதுன்னு சொன்னானே, என்னாக போதோ தெரியலையே பகவானே. ஐயோ கடவுளே, நெஞ்ச அழுத்தக்காரி, முன்னாடிலாம் நம்மள போட்டு தள்ளணும்னு மனசுக்குள்ளதான் நினைப்பா, இப்போ ஓப்பனா செய்ய ஆரம்பிச்சிட்டா. ஓ, இதுல கொசு வேற கடிக்குது. வீட்ல கரண்ட் இல்ல? ஆமா. என்னாச்சு? பில் கட்டல, அத கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. ஏன் கட்டல? அதான் ஆளுங்க, உன் உளவாளிங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இந்நேரம் உனக்கு தகவல் சொல்லிருப்பாங்களே, எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற. இங்க பாருங்க, அவங்க எல்லாம் சங்கடப்படுத்தி தான் என் மேல அன்பா இருக்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. டேய் லூசா, நீ என்ன? இல்ல, லூசான்னு கேக்குறேன். என் அம்மாவையும் தங்கச்சியும் நான் டார்ச்சர் பண்ணா உன் மேல அன்பா இருக்கேன்னு எப்படி அர்த்தமாகும்? உன் மேல அன்பா இருக்கேங்கிறது வேற, அவங்க தப்பு பண்றப்போ அவங்க கிட்ட சண்டை போடுறது வேற. ரெண்டையும் நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? குடும்பத்துக்கு துடிதுடிச்சு போயிடுவீங்க, இப்ப என்ன புதுசா உங்களை கண்டுக்காம இருக்கீங்க? யாரு கண்டுக்காம இருக்கா? அவங்கள நான் ரொம்பதான் கண்டுக்கிறேன். என் பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, என்னால பில்லு கட்ட முடியல. அதான், இந்த தடவை நீங்க கட்டுங்கன்னு சொல்லிட்டேன். இதுல கண்டுக்காம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்களை பத்தி எனக்கு தெரியுங்க, உங்க அக்கௌண்ட் ஒன்றும் ஃப்ரீஸ் எல்லாம் ஆகல. அது அது அதெல்லாம் விடு, பில்லு கட்ட முடியல, அவங்க கட்டட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன்.
இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன? இதே ஒரு சாதாரண நாள்ல இப்படி கரண்ட் பில் கட்டாம இருந்தா இன்னொருத்தர் தான் அவன் பில் கட்டிருப்பான். இப்போ அவன் மனசையும் சங்கடப்படுத்திட்டாங்க. நீங்க பேசாம கட்டி விட்டுருங்க. என்ன, நீ என்ன ரெக்கமெண்டேஷனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இது பாரு, நீ உன் வேலைய பாத்துக்கிறேன்னு சொன்ன, நீ உன் வேலைய பாரு. இந்த தடவையாவது அவங்க வேலைய அவங்கவுங்க பாத்துக்கிட்டோம், அவங்க கடமைய செய்யட்டும். சரியா? படு படு. புதுசா இருக்கு, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இந்த ரஜினி நான் பார்த்ததே இல்ல. இல்ல, இதே மாதிரி ஒருத்தரை நீ பார்த்திருக்க. கண்ணாடி முன்னாடி நின்னு பாரு, உனக்கே தெரியும். நீ என்ன மாதிரி ஆயிட்டு இருக்க, நான் உன்ன மாதிரி ஆயிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் வித்தியாசம். இல்லாத பார்த்திபனை பார்க்கதான் யாரோ மாதிரி இருக்கு. சரி பரவாயில்ல, நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், எனக்குதான் சிரிப்பு வருது. நான் எனக்கு இன்ஸ்பிரேஷனா எப்பவுமே ஒன்னுதான் எடுத்துப்பேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், பார்த்திபன் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியலையே நான் யோசிச்சிருக்கேன். இப்போ அதை நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.